எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரதீப் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி லைவில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டாங்க லிட்ரலாக, தினேஷே வந்து வெளியே போயிருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், பிரதீப்பே அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம், இப்போ பிரதீப் வந்தால் செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே இருக்கிற மாயா பூர்ணிமா எல்லாருமே ஒரு பக்கம். ஸோ அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும். அடுத்து இந்த விதிமீறல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது பிக் பாஸில். ஸோ யாருனாலும் எப்படினாலும் விதிமீறல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அடுத்து ஸ்டார் வாங்கியிருக்காங்க, சரியா? ஸ்டார் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும். அடுத்து ஒரு டாஸ்க், ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டாங்க, அது வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போயிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு பூஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வேறு லெவலில் பிரதீப்புடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உள்ளே செலுத்திட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கி ரவீனா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பண்ணிட்டாங்க அந்த ப்ரெசன்ஸை. ரவீனாவும் அர்ச்சனாவும் பேசும் பொழுது பிரதீப் கொஞ்சம் நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசினாங்க சம்மந்தம் இல்லாமல். ப்ளஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மாயா பூர்ணிமாலாம் வந்து பெட்டில் ஒன்றா படுத்துட்டு இருக்கும் பொழுது என்ன இது பண்ணுறது, தினேஷு உள்ளே வந்ததுக்கு பிரதீப்பே உள்ளே வந்திருக்கலாம் போலையே, பிரதீப் வந்தால் இப்போ எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்குங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்து விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து உடச்சிட்டார் அப்படிங்கிறது தான். கமல் சார் தான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக கணிச்சிட்டாரு. ஸோ அதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் வந்து வெளியே ப்ரெடிக்ஷன் வந்து போயிட்டுருக்கோம், பிரதீப் வந்து எவிக் பண்ணிட்டாங்கல்ல அதை பற்றின ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விஷ்ணுவோடைய பிளானிங் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இந்த மாயா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்பை தூக்கிட்டால் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த வீடே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாங்க. பட் பிரதீப்பை தூக்கினாலும் பிரதீப்புடைய பேரை வச்சு தான் இப்போ வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இதுக்கு நீ உள்ளே இருந்திருக்கலாமே பிரதீப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகேவா? அடுத்து ஒரு டாஸ்க் வந்து நடந்தது, ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், ஜோவிகா, பூர்ணிமா, விஷ்ணு அப்புறம் வந்து இவங்க எல்லோரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அக்ஷயா. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணுவும் பூர்ணிமாவும் தான், மிச்சம் எல்லாருமே பட்டு பண்ணி பண்ணிட்டாங்க. அதுவும் ஜோவிகாலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, விக்ரம் நல்லா பண்ணார், அக்ஷயாவும் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஜெயிச்சிட்டாங்க, சரியா? அடுத்து இந்த ஸ்டார் மேட்டரில் யாருக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த ஜெயிச்சவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துட்டாங்க. தினேஷ் இந்த மாதிரி அந்த இதை வாதாடி ஜெயிச்சாங்கள கேஸ் போட்டவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஜட்ஜில் இருக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே விஷ்ணு ஒரு ஸ்டார் வந்து இதுக்கும் வாங்கியிருந்தார், இந்த ஜெயிச்சதுக்கும் வாங்கியிருந்தார் ஒரு கேஸ் போட்டு, அதுக்கடுத்து இதுலேயும் வந்து ஒரு ஸ்டார் வாங்கிட்டார், ரெண்டு ஸ்டார் ஆக மொத்தம் வாங்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ விஷ்ணு அவருடைய கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இன்னொரு மேட்ரு இப்போ மீண்டும் விதிமீறலா, என்னப்பா நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ தடவை பிக் பாஸ் சொல்லியும் கமல் சார் சொல்லியும் நீங்கள் வந்து கேட்காமல் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச இதுதான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு அநியாயமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. சரி, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் சொல்லியும் இது நடக்குது. எப்படின்னா அந்த தினேஷை பற்றி ஏதோ சொல்லியிருப்பா போல தெரியுது ஐஷு, சரியா? மாயா கிட்ட போகும்போது மைக்கை ரெண்டு பேரும் கலட்டுறாங்க, கலட்டிட்டு தினேஷ் பற்றி அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, கலட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போகிறாங்க, மைக் ஏற்கனவே கலட்டியாச்சு, சரியா? கலட்டிட்டு பாத்ரூமில் போகிறாங்க, பாத்ரூமில் போய்ட்டு ஏதோ சொல்கிறாங்க, சரியா? சொல்லிட்டு திருப்பி வெளியே வர முடியுது, காதுக்குள்ளேருந்து அப்படியே சொல்கிறாங்க, இது எதுலேயும் மைக் இல்லை. அதே மாதிரி மாயாவும் வந்து பல தடவை மைக் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து கமல் சார் கேட்க மாட்டாரா? எத்தனை தடவை இந்த பூர்ணிமா, மாயா, ஐஷு இவங்கெல்லாம் வந்து விதிமீறல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதற்கு தகுந்த ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் வேறு எதுவும் லைவில் சுவாரஸ்யமாக நடக்கலை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ பிரதீப் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வந்துருவான்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ், பை.